Hello friends, welcome to the Maya Maya YouTube channel. உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகுந்த பயனினை அளிக்கக்கூடிய சில அற்புதமான மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆண்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கிற மருத்துவ குறிப்பு இது. ஆண்கள் அவர்களினுடைய தாம்பத்திய பலத்தை அதிகரிப்பு செய்வதற்கும் நீண்ட நேரம் தாம்பத்தியம் அமைவதற்கும் இந்த ஒரு முறையை பயன்படுத்தலாம். இதற்காக நம்ம பயன்படுத்துகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கீரை. இந்த கீரை பெரும்பாலான இல்லங்களிலே வளரக்கூடியது. எளிமையான முறையில் பராமரித்தாலே அற்புதமான வளர்ச்சியை கொடுத்து நமக்கு இலைகளையும் காய்களையும் பூக்களையும் தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடியது. அது என்ன செடி மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தை எல்லாரோட வீட்டிலையும் கட்டாயம் வளர்க்கணும். ஒரு சிறிய தொட்டியிலையாவது நாம் வச்சு வளர்க்கணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கை கீரையில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அதாவது ஒரு பாலை விட 17 பங்கு கால்சியம் சத்தும் சுண்ணாம்பு சத்தையும் தன்னுள் கொண்டிருக்கிறது இந்த முருங்கை கீரை. இந்த முருங்கை கீரையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராது. மற்றும் இரத்த சிவப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிற தன்மை முருங்கைக்கீரைக்கு உண்டு. மற்றும் ஹீமோக்ளோபினுடைய அளவு இன்றைய சூழ்நிலையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஹீமோக்ளோபினுடைய அளவை சீராக்க தினமும் முருங்கைக்கீரை சாப்பிடணும். மற்றும் நிறைய பேருக்கு சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்குது, அது சரி செய்வதற்கு முருங்கைக்கீரையை கட்டாயமாக சேர்க்கணும். மற்றும் சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது, இதன் மூலமாக பற்கள் எலும்புகள் போன்ற எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு குணமாகிறது. தாய்ப்பால் பெண்களுக்கு சுரப்பதற்கு முருங்கைக்கீரை அவசியம் சாப்பிடணும். ரெகுலராக முருங்கைக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு ஃபேட் அதாவது உடல் எடை அதிகரிப்பு இருக்காது. இதயம் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களும் உங்களை அண்டாது. வாயு பிரச்சனை அறவே உங்களை எட்டி பார்க்காது. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பற்கள் 70 வயதானாலும் நல்ல உறுதியோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே நேரத்தில் முருங்கை கீரையை சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜீரண குறைபாடு இருக்கும். அவங்களால பார்த்தீங்கன்னா உணவுகளை எளிதாக ஜீரணம் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கட்டாயமாக முருங்கை கீரையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா முருங்கைக்கீரை ஜீரணமாக கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி எல்லாருமே இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். ஏன்னா விட்டமின் சி சத்து இதில் போதிய அளவில் இருக்குது. இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து விரைவில் நம்மளுடைய உடலை எந்த நோயும் தாக்காதபடி இது காத்து நிற்கும். இதை பார்த்தீங்கன்னா வயகராவாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுக்கு வயதான தோற்றம் சீக்கிரம் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவுகிறது. தலைமுடி பிரச்சனைக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர தலைமுடி பிரச்சனை இருக்கவே இருக்காது. இது பெண்கள் ஆண்களுக்கு சிறப்பான முறையில் பயனளிக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை வலுவடைய இந்த கீரையை சாப்பிடலாம். அதே மாதிரி கரு தரிக்கக்கூடிய வாய்ப்பினை அதிகமாக ஏற்படுத்துகிறது இந்த முருங்கைக்கீரை. ஆண்கள் ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரையை தினசரி நல்லா தண்ணியில் வேக வச்சு நல்லா வந்து அதோட பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்தோ அல்லது வேர்க்கடலை தூவியோ கடலை தூவியோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆண்களினுடைய மரடு பிரச்சனை நீங்கும். மற்றும் 7 கவுண்டிங் அற்புதமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். தாம்பத்திய உறவில் நல்ல நாட்டம் ஏற்படுவதையும் உங்களால் இதை பார்க்க முடியும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரம் 2 முறையாவது இந்த கீரையை நாம் கட்டாயமாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இரவில் எந்த கீரையும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும் நீங்கள் சாப்பிட்றதுனா மார்னிங் டைமில் தாராளமாக சாப்பிட்லாம். அவசியம் சாப்பிட்டு பல அரிய பலன்களை பெற்றிடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.